ஸ்ரீ அபிராமி அம்மா போற்றியோம். என் பேர் சசிகலா. நான் அபிராமி உபாசகி தாயாக இருந்த அற்புதத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். 2003 வரை வாழ்க்கை நன்றாக பயணித்து கொண்டிருந்த நான் திடீரென்று எனது குழந்தை சுகவீனமுற்றுள்ளார். அதால் அவள் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்து 20 நாள் ட்ரீட்மெண்ட் செஞ்சு பிறகு 6 மாதம் அவள் ரீஹபிலிட்டேஷனில் வச்சிருந்து எந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் அவரை வீட்டை கொண்டு போக சொல்லிட்டார்கள். ஓடி ஆடி திரிந்த குழந்தை படுத்த படுக்கையாக போய் அவள் இனி ஒன்றுமில்லை, இதுக்கு பிறகு இதுதான் படுக்கையில் தான் இவன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போய் சிகிச்சை செஞ்சு கொண்டிருக்கல. அங்கே வந்த ஒரு அம்மையார், அவள் நான் எனக்கு முன்பின் தெரியாது, அவள் அங்கே வந்து ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு அலுவலாக வந்தவா நான் குழந்தைய வைத்திருக்கிறத பார்த்துட்டு நேராக வைத்தியரை பார்க்காம நேராக என்னட்ட வந்து சொன்னால், இந்த குழந்தைய நீங்கள் எங்கே எல்லாம் கொண்டு திரியிறீங்க, அபிராமி அம்மாட்ட கொண்டு போங்க. அபிராமி அம்மாவா? அவளை பற்றி நான் எனக்கு தெரியாது, யார் அவள், அவள் டென்மார்க்கில் இருக்கிறா, நீங்கள் அங்கே போங்கோ என்னட்டு அவள் கரகரன்னு தன்னை வேலையை பார்க்க போயிட்டா. நான் பார்த்து கொண்டிருந்தேன், இது என்னடா அபிராமி அம்மா என்று சொல்கிறாவே, யார் வந்து எனக்கு தெரியாது என்று யோசிச்சு கொண்டிருக்கல. இங்கத்த ஒரு அடியவர் இந்த நன்றியொரால் எனக்கு சொன்னால், இப்படி இவர்கள் அபிராமி அம்மான்னு ஒரு பூசை அங்கே வேர்களுக்கு குழந்தை இல்லாமல் அபிராமி அம்மா தான் குழந்தை கொடுத்தது, நீங்கள் ஒருக்க அவியலை போய் பாருங்கோ அந்த இடத்துல பூசை நடக்குதாம். அப்போ ரெண்டு அப்போ ஓ நாங்கள் தேடிக்கொண்டிருந்தது எனக்கு கிடைச்சிட்டுதுன்னு நாங்கள் போய் அவரை அவற்ற பூசையில் போய் சந்தித்து அங்கே இருந்து அபிராமி அம்மாண்ட தொடர்பு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நான் அம்மாவை தொடர்பு கொள்ள பல தடவை முயற்சி செஞ்சும் எனக்கு அம்மாண்ட தொடர்பு கிடைக்க முடியாமல் போயிட்டுது. அந்த நேரம் அம்மாவை பற்றி நான் எனது ஒரு உறவினருக்கு சொல்லி அவள் தந்த கஷ்டத்தை ஜெர்மனியிலிருந்து அவள் கதைக்கு அம்மாவோட அவக்கு தொடர்பு கிடைச்சிட்டது. அப்போ அவள் கதைத்து போட்டு அவள் எனக்கு சொன்னான், நான் அம்மாவோட கதைச்ச நான் சசியக்கா நீங்கள் கதையுங்கோன்னு. அப்போ எனக்கு எனக்கு கிடைக்கலையே அம்மா, எனக்கு எடுக்க இல்லாமல் இருக்குது. அவள் சொன்னால் ஓகே, நான் போய் அம்மாட்ட நான் கதைச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அம்மாவோட கதைக்கு அம்மா சொன்னால் அவர்களை உடனடியாக எடுக்க சொல்லுங்கோ, நான் அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரி என்ன, நான் போய் உடனே கால் பண்ண அம்மா தான் கால் எடுத்தா. இப்போ அம்மாட்ட சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனையம்மா, இந்த பிள்ளை படுக்க படுக்கையாக இருக்குது என்று சொன்னால் அம்மா சொன்னால், உங்களுக்கும் யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு ஒரு தேசிக்காய் அனுப்புகிறேன்னு. அப்போ தேசிக்காய் அனுப்புகிறேன்னு சொன்னால் சரி என்னட்டு ஒரு கிழமையில் எனக்கு தேசிக்காய் வந்துச்சுது. ஒரு பின்னேரம் 6 மணி போல் நாங்கள் அம்மா அந்த தேசிக்காய் வந்தோடனே அந்த பிள்ளையெல்லாம் துடைத்து கழுவி போட்டு பிள்ளையில் தடவினான். இப்போ வரைக்கும் நல்ல பச்சையாக வடிவாக இருந்த தேசிக்காய் நாங்கள் எல்லாம் துடைச்சி போட்டு நான் சாமி மேசையில் வச்சுட்டு நாங்கள் அன்றைக்கு படுத்துட்டேன். அடுத்த நாள் விழி உழும்பி பார்த்தா இந்த தேசிக்காய் அடுப்பு சட்டி அந்த அடுப்பு எரிச்ச கறி மாதிரி கருத்து போய் இருந்தது. அப்போவே எனக்கு தெரிஞ்சது இந்த பிள்ளையில் ஒரு இன்னவோ ஒரு இதுதான் அது அம்மா எடுத்துட்டான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சரியான சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் உடனே அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்படி இதான்டா. அப்போ அம்மா சொன்னால், இப்போ பிள்ளைன்ற நிலைமை சரியில்லை, நீங்கள் இங்கே கொண்டு வர வேணாம், பிள்ளை இருக்கட்டுக்கும் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தேசிக்காயெல்லாம் பூசி கொண்டு வர பிறகு அம்மா சொன்னால் ஒரு அம்மாவோட தொடர்பு கொள்ளும்போது
நீங்கள் இப்போ அவருக்கு உங்களுக்கு வசதி எல்லாம் நீங்கள் கொண்டு வாங்குவாங்க. சரி என்று நான் அப்போ இவ கதை இந்த பிள்ளை முதல்ல கதைச்சு நடந்து எல்லாம் திரிஞ்சு கொண்டிருந்த பிள்ளை திடீரென்று ஒன்றுமே ஏலாமல் நோயுற்று போயிட்டேன். சரி என்று நான் இவ வீல் சேரில் வச்சு கொண்டு போகிறேன். கொண்டு போனால் நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் வரையும் பிள்ளையில் பிள்ளை பேசாமல் இருக்குது. எல்லாம் நாங்கள் ஆம்ஸ்டர்டாமில் எல்லாம் நின்று எல்லாம் ஃப்ளைட் எல்லாம் மாறி பில்லூண்டுக்கு ஃப்ளைட் எடுக்கிறோம். பில்லூண்டுக்கு ஃப்ளைட் எடுத்து பில்லூண்டில் போய் பிளேன் இறங்குது. இந்த அற்புதம் சொல்ல முடியாது, அந்த மண்ணுக்குரிய அற்புதம் போல இருந்துச்சுது. பிள்ளை கக்கலம் கட்டி சிரித்தது, கக்கலம் கட்டி கக்கலம் கட்டி சிரித்தது. முதலும் ஃப்ளைட் இறங்கினது அப்போ அந்த பிள்ளையில ஒரு இதுக்கும் தெரியல. ஆனால் டென்மார்க் பிராண்டால் அந்த என்ன பில்லூண்டில் போய் இறங்கத்தில் பிள்ளைன்ற மாற்றமே ஒரு பெரிய மாற்றம். சரி என்று நாங்கள் போய் அங்கே இறங்கினோம். இறங்கி எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பின்னேறம் ஒரு 6 மணி சரியான இருட்டு. அந்த நேரம் அங்கே ஒரு ஆக்களும் அவ்வளவு இல்லை, இப்போ பிராண்டாக இருக்கிற மாதிரி இல்லை. முந்தி சரியான ஒரு உள்ளுக்குள்ளே தான் இது எல்லாம் இருட்டு, லைட்டுகளும் இல்லை. எங்களை கொண்டு போய் வாசலில் விட்டுச்சுன்னு நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் அம்மாண்ட கோயில் கதவை துறக்கிறோம். அம்மா வைரவ சூலத்தோடு அப்படியே நடந்து கொண்டு வாரா. வந்துட்டு இந்த கதவு துறந்த சத்தம் கேட்க அம்மா திரும்பி பார்த்து அந்த அது வந்து அது ஒரு அனுபவிச்சா தான் அது அது சொல்லலாம். இப்போ நினைச்சாலும் அது மெய் சிலிர்க்கும். அந்த அந்த அற்பு அதை அவ பார்த்த விதம் அப்படியே ஒரு ஒரு என்ன என்ன இருக்கு அது என்னென்னு வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தை தெரியாது. அப்போ சரி என்ன அம்மா சொன்னால் நீங்கள் நாளைக்கு வாங்க முடியும்னு. அப்புறம் நாளைக்கு போய் அம்மா மஞ்சள் தண்ணியில் அம்மா இன்னும் அம்மாண்ட பூசை எல்லாம் செஞ்சு எல்லாம் இதண்டு அம்மா தண்ணி எல்லாம் பார்த்து தேசிக்காய் எல்லாம் தடவி எல்லாம் செஞ்சு ஒரு நாங்கள் ஒரு 10 நாள் அங்கே இருந்திருப்போம். அப்போ ஒரு நாளும் போகிறது வாரது அம்மா அந்த நேரம் போட்டி இல்லை, ஒருத்தரும் அங்கே இல்லை. எங்களை அம்மா அம்மா எங்களுக்கு தான் நல்ல சந்தோஷம். அம்மாவோட போய் கதைக்கிறது, அம்மாவோட இருக்கிறது வாரது, அம்மா பார்த்து பார்த்து வைஷ்ணவியோரே பார்க்குறது இதன்றது எல்லாம் இதன்று ஒரு 10 நாள் நல்ல சந்தோஷமாக அங்கே கழிச்சோம். அம்மா சொன்னால் இந்த மருந்தை உங்களால் ஏழுமண்டா வைத்தியரை கொண்டுட்டு குறையுங்கோ, நீங்கள் ஊருக்கு போங்கோ, பிள்ளை சுகமாக நாளுக்கு நாள் உங்களோட பிள்ளையில் வித்தியாசம் தெரியும். நாங்கள் இங்கே வந்து நாளுக்கு நாள் அந்த பிள்ளையில் ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து ஜூலை நாங்கள் ஏப்ரலில் போனாங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்த பிள்ளை ஒழும்பி நடக்க தொடங்கிட்டா தண்டை பாட்டில். அப்போ டாக்டர்ஸ் கூடி கைவிட்டு தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, தெரப்பியெல்லாம் வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இனி எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்றால் ஒரு முன்னேற்றம் இல்லாத பிள்ளைக்கு தெரப்பி கொடுத்து பிரயோசனம் இல்லை என்று எல்லாராலையும் விடுபட்ட பிள்ளை அம்மா நருளால் இன்றைக்கு அவ வளர்ந்து சுகப்பட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து கொண்டிருக்கிறாள். இப்போ அவள் நர்சிங் செஞ்சு கொண்டிருக்கிறாள். அவள் அம்மா அம்மாண்ட ஆசீர்வாதத்தால் அவை மேலும் மேலும் படித்து நல்ல நிலையில் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் எல்லாரும் என்னத்தை சொன்னாலும் அது நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்து வரணும். அது அதை வந்த நம்பிக்கையை விடாமல் அவ்வளோ பிடிச்சு பிடித்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒரு கட்டாயம் ஒரு மாற்றம் ஏற்படும். அது என்னென்ன நான் சொல்லலாம்னால் ஒரு சின்ன கதையைத்தான் நான் சொல்லலாம். நான் சின்னல படித்தது திரௌபதிக்கு துயில் உரியக்கில் கண்ணா கண்ணான்னு கூப்பிடக்கில் வரையில ரெண்டு கையையும் தூக்கி அவரை சரணடைஞ்ச பிறகுதான் கண்ணன் காட்சி கொடுத்தார் அருள் புரிஞ்சார். அது மாதிரி சரணாகதி ஃபுலி சரண்டர் பண்ணினால்
அம்மாண்ட அற்புதத்தை நீங்கள் எல்லாரும் உணரலாம் என்பது எனது நான் அனுபவித்ததை மக்களோட பகிரணும் என்று ஆசைப்படுறேன். உங்களுக்கு சொல்லி இருக்குது, நீங்களும் நிச்சயமாக அம்மாண்ட அருளையும் ஆசையையும் பெற்று இன்னும் நன்றாக வாழ வேணும் என்று அம்மாண்ட அருளை வேண்டி நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.